சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேஹம் கணநாயகம் மூஷிக வாகனமோதஹஸ்த ஷாமலகர்ண விளம்பிரருத்ர வாமணரூபமகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக விக்னவிநாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா முருகா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே ஆன்மீகத்துக்கு ரொம்ப சிறப்பான நாள், தெய்வீக காரியங்களுக்கு சிறப்பான நாள் இல்லையா? இன்றைக்கி தான் ஸ்ரீயந்திரம் வகுப்பு. இந்த ஸ்ரீயந்திர வகுப்பு ரொம்ப விசேஷகரமான வகுப்பு, வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வகுப்பு. நான் இப்படியே எழுந்துட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு மாற்றம் தேவை சார், எத்தனை நாள் இதே கஷ்டத்தில் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவா, வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான லெக்சர். பத்து நாள்த்து லெக்சர் இது. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், நான் தொலைத்த விஷயம், என்ன தொலைச்சிருப்போம், பொருளா இல்லை, நான் தேடுற விஷயம் என்னத்தை தேடுவோம், பொருட்களையா, அதெல்லாம் அப்புறங்க, நிம்மதி தாங்க. இந்த மாதிரி நிறையா உங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய கலக்கங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான லைஃப் சேஞ்சிங் தரக்கூடிய இந்த லெக்சர் ஸ்ரீயந்திரம். ஸ்ரீயந்திரம் இதில் நானும் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். இது வந்து ஆன்லைன் கிளாஸ், ஜூம் கிளாஸ். உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க சார் வீட்டில் வந்து இந்த ராதே கிருஷ்ணா படம் வச்சுக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம், உடைந்து போன பிம்பங்கள் வீட்டில் வச்சுக்கோமா, வச்சுக்கப்படாது, அதை என்ன பண்ணோம், தண்ணீரில் கரைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செடிகளுக்கு பக்கத்தில் அது வச்சுடலாம், உடைந்து போன படங்களையும் வைத்திருக்கப்படாது. சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்த்தோம். அடுத்தது நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, அதற்கு உண்டான பதில்கள். புதன் ஸ்தலம் எதுன்னு கேட்டிருந்தேன், திருவெண்காடு இதுதான் புதன் ஸ்தலம். இன்றைய தினத்துக்குண்டான நவகிரக ஸ்தலத்தில் சந்திரனுடைய ஸ்தலம் எது, இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குட்டி ஸ்டோரிங்க. எனக்கு ஒருத்தர் சொல்லும்போது, சார் நீங்கள் இந்த நவகிரக ஸ்தலமெல்லாம் சொல்லியிருந்தீங்க, இந்த ஆன்மீக கேள்வியில் இந்த கோயில் பற்றிலாம் சொல்கிறேன், நாங்களாம் இந்த போயிட்டு வந்த ஞாபகம்லாம் எனக்கு வருது சார், அதற்காக தான் இந்த கேள்வியே. பாருங்கள், ஒரு சனம் அந்த சுவாமி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அது எவ்வளோ ஒரு புண்ணிய பாக்கியம். நிறையா வருஷக்கணக்காக நான் கோயில் திறக்கல, கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவா கூட, ஒரு சனம் மனசார அந்த கோயிலை நினைக்கிறீங்களே, அதுக்காக தான் அந்த கேள்வியும். அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில்கள், அந்த சுவாமியினுடைய பேரை சொல்லும்போது இன்னும் ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி குட்டி சூழல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கிட்டே பார்த்த ஒரு நபர் அவங்க சொன்ன ஒரு பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பஞ்சலோகம் நவரத்னத்தை வந்து வீட்டினுடைய திண்ணையில் வந்து ஒட்டி வைங்கோ அப்படின்னு சொல்லி, அது சந்தனத்தை வச்சு ஒட்டி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதேனும் சின்ன கம் போட்டு அதை ஒட்டி வைங்க, அது வந்து வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய விஷயங்கள் பாருங்கள், அதாவது அவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறையா வில்லங்கங்கள் இருந்தது. இது வரைக்கும் ஒரு 10 மீட்டிங் போய் கடைசியில் பார்த்தோன்னா கை கலப்பு சண்டையில் தான் முடிஞ்சிருக்கு. இதை அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் வந்து அவங்க ஒட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து பேச வராங்க. பேச வந்தோன்னா அந்த ரூம்குள்ளே வராங்க, அந்த தோட்டத்தை அந்த ரூம் அவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கா, அதில் வந்து பேச வராங்க. இப்படி பேச வரும்போதே இவங்களுக்கு தெரியும், சரி இன்றைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தான் நடக்க போகிறது, பிரச்சனை தான் நடக்க போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆன்மீக தகவல் பார்த்து இதை பார்த்து ஒட்டி வச்சுருக்காங்க. அன்றைக்கி வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசுகிறாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவங்க கூட்டிகிட்டு வந்த ஆட்கள், அதாவது அவருக்கு சாதகமாக அவருடைய சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு வந்த ஆட்களே கடைசியில் பார்த்துட்டேன்னா இவங்களுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிட்டா, உண்மையாகவே இவங்ககிட்ட தான் நியாயம் இருக்குது, அந்த சாதகமாக பேச ஆரம்பித்தா கடைசியில் சமரசமாக போச்சு, கடைசியில் சண்டை கழகழப்பெல்லாம் முடியும்னு நினச்சிருந்த விஷயம் இத்தனை தடவை அப்படி தான் நடந்திருக்கு, சாதாரணமாக ரொம்ப இயல்பாக நடந்திருக்கு. இது பாருங்கள், இதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே இல்லையா. அவங்க சொன்னாங்க, சார் இது இப்படி தான் பேசிகிட்டே இருப்போம், முடியவே முடியாது, ஆனால் உண்மையாகவே இது பண்ணதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது, ஒரு நடந்தது சார், அது ஒரு பெரிய விஷயம், இதை சொல்லணும், உண்மையாகவே அது ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு தந்தது, ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஒரு கஷ்டம், அந்த சொத்துனால நாங்கள் அதை நினைக்கவே கிடையாது, ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுதான் இல்லையா, அதுதான் சார் நீங்கள் சொன்ன டிப்ஸு அப்படின்னு சொன்னாங்க.
இதுதான் நீ குட்டி சொல்ல உண்மையான நம்பிக்கை. உண்மையான விஷயத்தில் நம்ம வந்து இறைவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, சில காரியங்களில் நம்ம மன டெடிக்கேட்டடோடு பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன்கள் கூடி வரும். அப்படி அந்த பலன்கள் கூடி வந்தால் தான் அந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணவும் முடியும். இதுதான் குட்டி சொல்ல நம்ம பார்க்க போகிறோம். நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் கூடி வரும்ன்ற விஷயத்தை இன்றைக்கி பார்த்தோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே. 18/6/2021 ஸ்ரீபல வருஷம், ஆணி மாதம், 4ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். 6:13 வரை பின்பு அஸ்தம். இன்றைய திதி அஷ்டமி. 4:45 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி கும்பராசி. நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3:30 முதல் 4:30 வரை. நீ வந்து அஷ்டமி, அதாவது நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, இந்த அஷ்டமி எல்லாம் பார்த்துட்டேன்னா பைரவருக்கு ரொம்ப விசேஷம். பைரவருக்கு விளக்கேற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி துர்காம்பாலை வேண்டிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ஆக பைரவரை வேண்டும் போது சிவபெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம். ஏன்னா சிவனுடைய ஸ்வரூபம் தானே பைரவம் இல்லையா. பைரவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவம் கிளாஸ் அட்டன் பண்ணவாளுக்கு பைரவரை பற்றி முழுமையான விஷயங்கள் தெரியும். ஆக பைரவருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திர நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைக்கி பார்த்துட்டேன்னா தியாகி கக்கன் அவர்களுடைய பிறந்த நாள். அவங்களுடைய பேத்தி, அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது சொன்னாங்க, அவங்களுடைய தாத்தாவுடைய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் ஒருத்தர் இருப்பாங்களா. இந்த நாட்டுக்காக அதே மாதிரி மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவங்க இப்படியும் ஒருத்தங்கள் இருப்பாங்களா. ஏன்னா மற்றவங்கள்லாம் சொல்கிறத விட அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள், அவர்கள் வீட்டுக்குள்ளே அவர்கள் தினம் தினம் பார்க்கக்கூடியவங்க அதை எடுத்து சொல்லும் பொழுது நம்மளுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மனிதர் எத்தனையோ விதமான செல்ஃபிஷ், எத்தனையோ விதமான தனக்கென்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது தனக்காக இல்லை பிறருக்காக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம தேடுறோம் இல்லையா. அப்பேற்பட்ட அற்புதமான மாமனிதருடைய பிறந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெரும் முயற்சிங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரும் முயற்சி எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய வயதானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில், அதாவது இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னால் அதை பண்ணவே வேண்டாம், ஓய்வு எடுத்து பண்ணிக்கலாம். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள், ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள்னால் அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதா ரொம்ப முக்கியம். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சொல்லலாம், அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு பத்திரங்கள் சொல்லலாம், அதே மாதிரி ஆபரணங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. ஒருத்தர் அவள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் உங்ககிட்ட பேசுகிறான், தப்பு கிடையாது. அது நெகட்டிவாக இருந்தது, நெகட்டிவாக டெய்லி சொல்லிகிட்டே இருந்தாலும்னா அதோடைய தாக்கமே உங்களுக்கு பெரிய தாக்கமாக இருந்துருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சியம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, யதார்த்தமாக ஒரு மனிதனுக்கு ஆசைகள் இருக்கும் பார்த்தலா, இந்த ஆசைகள்லாம் நிறைவேறும்பொழுது ஒரு பெரிய திருப்தி வரும். அந்த மாதிரி ஒரு திருப்திகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அதுமாதிரி குழந்தைகளுக்கான ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். வேலை வாய்ப்பில் இடமாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எல்லா வேலைகளும் நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அவள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். அதற்குண்டான பிளானிங்கெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றத்தை எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் பார்த்துட்டிங்கன்னா 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவது. மிதுனராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நபர்கிட்ட ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுவாள், அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மேலே படிக்கணும் ஆசைப்பட்டவாளுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன்,
அதெல்லாம் தொடர்ந்து படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட்டய படிப்பு படித்த வாழ்க்கு, ஆராய்ச்சி கல்வி முடித்த வாழ்க்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பா, இந்த பேண்டமிக் பீரியடில் நான் இந்த ஐடியா பண்ணி திருப்பியும் என்னை வந்து நான் சர்வைவல் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது உங்களையே நீங்கள் ஆச்சரியமாகவும் பாராட்டுதலும் கூறியதாக இருந்துருப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறலாம், இடம் விட்டு இடம் மாறலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரிய வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் போட்டி போடுறதை இனிமேல் விட்டுருவோம், வேறு ஏதாவது வழியை பார்ப்போம் நம்ம அப்படிங்கிற மன ஆறுதல் கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது தொழிலை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதினாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். சிம்மராசி என்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தில் ஜெயிச்சே ஆகணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. வெற்றி பெற்றே ஆகணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த காரியத்தில் ஜெயித்ததுக்கப்புறம் தான் மன திருப்தியோடு வருவீங்க. அப்படி ஒவ்வொரு முயற்சியாக ஒவ்வொரு முயற்சியாக ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் சொல்லும்பொழுது மன வழி இருக்கும், ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது டக்குன்னு பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போதைக்கு யோசிப்பேன் கொஞ்சம் நேரத்தில் அது மாறி சரி பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற யோசனைகள் வரக்கூடியதாக. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில வேலைகள் நம்ம எடுத்து வைத்த காரியம் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நிறைய விஷயங்களில் நீங்கள் யோசித்த காரியங்கள்லாம் அனுகூலியமாக நடக்கும். உதாரணம் பார்த்துட்டீங்கன்னா உத்திர அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க சில குழப்பங்கள் வரும், விட்டுருவோம், நாளைக்கு நாளை மறுநாள் பாருங்கள், நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விடாமுயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நீங்கள் பேசின்றிருப்பில் அழகாக ஒட்டு கேட்டுருப்பான் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சில மீட்டிங் பேசும்போதோ சில முக்கியமான ரகசியங்கள் பேசும்போது யார் முன்னாடி பேசணும் யார் முன்னாடி பேசக்கூடாதுன்னு மட்டும் பார்த்து பேசிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே அழகாக வெளியில் போய்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய சிந்தனைகள் அந்த சிந்தனைக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கரெக்டாக டயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க, எக்ஸாக்டாக சில விஷயத்தை கடைபிடிப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். விரயமானாலும் பரவாயில்லப்பா சம்பாதிச்சுக்கலாம், நல்லதுக்கு தானே, ஆஸ்பத்திரி செலவு நல்லது தானே, ஏன்னா ஏதோ ஒரு கழிவு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். எதையுமே டேக் இட் ஈஸியாக ரொம்ப அழகாக எடுத்துப்பில் அதுவருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ். ஆனால் மனதளவில் இருக்கும்போது சில கஷ்டங்கள் இருக்கும், அதுவும் மாறிடுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கலையா அது அடுத்தது நடக்க போகிறது. ஐயோ நடக்கலையா ஐயோ நடக்கலையேன்னு கவலையே படாதீங்க. அந்த காரியம் நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலை. மன தைரியங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த தைரியத்தை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பேசுகிறவா பேசிகிட்டே இருப்பா, சொல்கிறவா சொல்லிகிட்டே இருப்பா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூட்டில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் பெற்றவங்க சொல்லும்போது கவனிச்சே ஆகணும், ஆசிரியர் சொல்லும்போது கவனிச்சே ஆகணும், உங்கள் குருமார் சொல்லும்போது கவனிச்சே ஆகணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறபலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, ரொம்ப அன்பானவா பாசமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில தடங்கல்கள்லாம் தாண்டி சில காரியத்தை பண்ணுவேல் ஜெயித்துன்னு வந்துடுவேன். அதேமாதிரி நீச்சல் பயிற்சி, அதே மாதிரி இப்போ தான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டுலாம் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், கொஞ்ச நாளாக எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன், யோகா பண்ணிட்டுருக்கேன், உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டுருக்கேன், நிறைய மருத்துவ குணமுடைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கேன், இதெல்லாம் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் சேஞ்சிங், சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, அன்பு பாசம் ரொம்ப வேண்டியவாளை யோசித்து சிந்திச்சு பார்ப்பீங்க இன்றைக்கி. அதாவது என்னோடய அம்மா இருக்கும்போது எவ்வளோ அழகாக பார்த்துப்பேன், என்னோடய அப்பா இருக்கும்போது எவ்வளோ அழகாக பார்த்துப்பேன், என்னுடைய
சகோதரர் இருக்கும்போது இந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாள், இந்த மாதிரி ரொம்ப மெமரபிளான சில விஷயத்தெல்லாம் இன்றைக்கி யோசித்து பார்ப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறையா படிக்கணும் படிக்கணும் படிக்கணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா யதார்த்த யோசனைகள்லாம் மனசில் அப்பப்போ தோணும், கொஞ்சம் நேரத்தில் கவலைப்படுவீர்கள், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் என்னென்னா உங்களை ரொம்ப டென்ஷன் ஆகும்போது ஒரு 10 நிமிஷம் தனியாக விட்டால் போதும், அதுக்கப்புறம் அதை திருப்பியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு ஆறுதல் சொல்வீங்க. அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நிறைய விஷயத்த உங்களுக்கு போட்டு பேசினோன்னா நிறையா குழப்பமாக ஆகிடுவேன். இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயம். அதுதான் மகர ராசி பார்த்துட்டேன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்து வெளில வந்தால் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உத்தியோக விஷயத்தில் நீங்கள் எடுக்க முடிவு, அதேமாதிரி குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, எல்லா முடிவுகளும் இப்படி தான். மகர ராசி என்பர்களுக்கு பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்குறதுக்குண்டான யோகங்களோடு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தோணி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாதுங்கிறேன். ஒரு காரியத்தை உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் மாதிரி அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அதனால் விரயங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த விரயம் வந்து பின்னாடி பெரிய லாஸாக இல்லாமல் இப்போதைக்கே இருக்கிறதேன்னு சந்தோஷப்பட்டுக்கும். ஏதோ என் மனசில் படுறது அப்படின்னு சொல்லும்போது அதில் கவனம் தேவை. கனவுகள் பலிதமாகும், அது நல்ல கனவு தான் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக சில காரியத்தெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் எதாக இருந்தால் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி இறைவனுடைய வழிபாடு மனசில் நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வயதானவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களை விவேகமான சிந்தனை நல்ல யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க. அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவா கதை ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், டைரக்ஷனில் இருந்துட்டுருக்கவங்க, ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கவங்க, ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கவங்க, மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கவங்க, கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. அதுமாதிரி பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சந்திப்பு அந்த கான்டாக்ட்ஸ் இன்னும் நல்லா பெருசாக வளர்த்துப்பீங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதம் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோக்ஷ தீபத்தின் ஏற்றதனுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். மோக்ஷ தீபங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மோக்ஷ தீபம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்களுக்கு, அதாவது சில ஜாதகங்களில் பார்த்துட்டுனா பித்ருதோஷம் இருந்ததுன்னா மோக்ஷ தீப ஏற்ற வழக்கங்கள் இருக்கும். இது பௌர்ணமி இன்றைக்கி ஏற்றுவாங்க, அகண்டா தீபம்னு சொல்லுவாங்க. பெரிய தீபத்தை வச்சு அந்த தீபத்தை ஏற்ற வழக்கங்கள் இருக்குது. ஒருவேளை நமக்கு அவள் முறையே கிடையாது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப வேண்டியவா, எனக்கு நண்பராக இருக்கா, எனக்கு தெரிஞ்சவாளாக இருக்கா, அவளுக்கு கூட நீங்கள் மோக்ஷ தீபம் ஏற்றலாம். அப்படி பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது சிவாலயங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா சிவபெருமானை நினச்சிட்டு ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை எங்கள் வீட்டில் ஏற்ற முடியாது சார் அப்படின்னு சொன்னால் விருட்சம் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாள்ல, வேப்ப மரம், அரச மரம், இந்த மாதிரி ஸ்தல விருட்சத்துக்கு பக்கத்தில் ஏற்றுறதும் ரொம்ப மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஏற்றுறத விட வெளியில் ஏற்று அதுக்கு உட்பட்ட அதை பாத்தியப்பட்டவங்கன்னா அவங்க சொந்தத்துக்குள்ளே இருக்கிறவா வீட்டில் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை சொந்தத்துக்கு வெளியில் இருக்கிறவா தெரிஞ்சவாளா குருவாக அல்ல நண்பராக இருக்கிறவா என்ன பண்ணலாம், விருட்சத்துக்கு பக்கத்தில் அந்த மோக்ஷ தீபம் ஏற்றிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது பௌர்ணமி என்று பண்ணுறது நல்லது. பௌர்ணமிக்கு பண்ண முடியலையா அஷ்டமி அன்னைக்கு பண்ணுறது நல்லது. அஷ்டமி அன்னைக்கு பண்ண முடியலையா சதுர்த்தசி, அதாவது இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு முன்னாடி நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா சதுர்தசி, அந்த அன்னைக்கு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்தில் மோக்ஷ தீபத்தை பற்றி நான் பேசினேன். மோக்ஷ தீபம் ஏன் ஏற்றுறாங்க, அதனுடைய பலன்கள் என்ன, அது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய மோக்ஷ தீபம்ன்றது மறந்தவர்களுக்கு மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபங்கள். ஆக என்னுடைய நண்பர், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு சொந்தம் பந்தம், அதேமாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தமானவா குருவாக இருக்கிறவாளோ கூட இவா ஏற்றிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இந்த மோக்ஷ தீபத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் மோக்ஷ தீபத்துடைய மகிமையும் மோக்ஷ தீபம் ஏன் ஏற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இதே பௌர்ணமி விஷயத்தில் தான் துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ண போகிறோம். அதில் இந்த வாட்டி ராஜ மாதங்கி ஜபம், தொழிலுக்குண்டான ஜபம். எல்லோரும் கேட்டுண்டா தொழில் சம்மந்தமாக சொல்லுங்கள் சார், நிறைய பேர் பதிவு பண்ணிட்டேன், ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அதுலேயும் மேலும் நானும் இதில் பதிவு பண்ணிக்கணும், என்னுடைய பேரை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தாப்பிலேயே ஆன்லைன் மூலமாக பௌர்ணமி என்று
நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் முருகாசேஸ் யூடியூப் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.